முருகப்பெருமான் துணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மகான் திருமூலர் நாயனார் அருளிய ஒளி சூட்சமநூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் 24/12/2018 திங்கட்கிழமை. ஆறுமுகனார் சக்தி நிறைந்த குருவே, அறமும் தவமும் அடைந்த குருவே, ஆறுமுகப்பெருமான் அவதாரமாக வந்த அருட்குருவே, ஆறுமுக அரங்கனே, அரங்கனே உன் பெருமை கூறி அகிலம் அதில் ஒளி சூட்சம நூலை வரங்களாக விளம்பி சிலை திங்கள் வல்லமை பட நவதிகதி சோமவாரம் விளம்பி வருடம் மார்கழி மாதம் 9 24/12/2018 திங்கட்கிழமை. வாரம் அதில் திருமூலர் யானும் வழங்கிடுவேன் உலகோர் நலம் பெற சோரம் போகார் ஞானவழி வந்தவர் சுத்த நெறி ஏற்றவர் பிறவி கடப்பார் கடக்கவே சன்மார்க்க வழி காட்டும் கருணைமிக்க குரு அரங்கன் தடைபடா தர்ம வழியை தொடர தவமிக்க அரங்கமகான் தீட்சை ஏற்றுவர வரமென உலகோரின் நிலைகள் வல்லமை கூடும் வளர்ச்சி காணும் தரணியெங்கும் அரங்கன் கொள்கை தர்ம கொள்கை ஏற்கப்படவே ஏற்கப்படவே உலகம் எங்கும் எல்லாரும் சமம் எனும் நிலையும் ஏற்கப்படவே இயற்கை பேரிடரும் எங்கும் எக்காலமும் அணுக பாதுகாப்பு பலமும் பலமும் இயற்கை வளமும் கூடி பாருலகினில் மாற்றம் காணும் பலமிக்க தலைமை ஆளுமைகள் பரவி உலகே ஞான ஆட்சிக்கு வரும் ஞான ஆட்சி அமைந்திடவே ஞானிகளின் வெளிப்பாடு பெருகி வர ஞானம் தேடி அலையும் மக்கள் எல்லாம் ஞான தேசிகன் ஞான சபைக்கு வர வருகவே சூட்சம வரம் கிட்டி வருகின்ற மக்களின் மூலமே தர்மம் பெருகி தர்ம உலகமாகி தணிகைவேலன் தலைமைக்கு வரும் வருகவே ஞானிகள் பூசையோடு வருமுலகில் வலுவான தர்மம் பெருக்கி முருகா அரங்கா என்னும் செபதபம் மூ உலகம் கேட்கும்படி செய்ய வேணும் வேண்டி வேண்டி அரங்கர் படை விடாத தொடர் வழிபாடு செய்ய உண்டாகும் ஞானயுக மாற்றம் உரைத்திட்ட ஒளி சூட்சமநூல் முற்றே சுபம். முருகப்பெருமான் துணை மகான் திருமூல நாயனார் அருளிய ஒளி சூட்சமநூலின் சாரம். முருகப்பெருமானின் சத்திய வடிவான மகா ஞான குருவே, எண்ணில அரசக்தியும் தவமும் நிறைந்திட்ட வள்ளல் ஞான தவயோக குருவே, முருகப்பெருமானின் அவதாரமாக வந்துதித்திட்ட அருட்குருவே, ஆறுமுக அரங்க மகா தேசிக ஞான யோகியே, அற்புதமான உமது பெருமைகளை உலகறிய கூறியே, உலக நலம் கருதி விளம்பி வருடம் மார்கழி மாதம் 9 24/12/2018 திங்கட்கிழமையான இன்றைய தினம் அதிலே ஒளி சூட்சம நூல்தனையே திருமூலர் யானும் உரைக்கின்றேன் என்கிறார் மகான் திருமூலர். அரங்கனின் ஞான வழிதனை பின்பற்றி வந்தவர் எவரும் வீண் போக மாட்டார்கள். ஆறுமுக அரங்கனின் தூய நெறியினை ஏற்றுக்கொண்டு கடைபிடிப்பவர்கள் எல்லாம் பிறவியை கடந்து பிறவியை வெல்வார்கள். பிறவி பெரும்பேற்றை கடந்திடவே வல்லமைமிக்க மார்க்கமான சன்மார்க்க நெறியினை காட்டுகின்ற கருணைமிக்க குரு ஆறுமுக அரங்க மகா தேசிகனார் கூறும் தான தர்ம வழிகளை தடையின்றி செய்து வர வேண்டும் தவசக்தி மிக்க ஆறுமுக அரங்க மகா தேசிகனாரின் திருவடிகளை தஞ்சம் என்றடைந்து தீட்சை உபதேசம் அடைந்து உபதேச வழி நடந்திட வேண்டும். இவ்விதமே செய்து வர வர உலக மக்களின் நிலைகளெல்லாம் மாறி வல்லமைகள் கூடி நிற்கும் அப்பா வளர்ச்சிகளை அவர்கள் காண்பார்கள். உலகமெங்கும் ஆறுமுக அரங்க மகா தேசிகனாரின் ஞான கொள்கைகள் தர்ம கொள்கைகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடைபிடிக்கப்பட்டால் உலகம் எங்கும் எல்லாரும் சமம் என்னும் நிலையும் ஏற்கப்பட்டால் உலகினில் இயற்கை பேரிடர்கள் எங்கும் எக்காலத்தும் வராமல் ஞானிகளின் அருள் பாதுகாப்பும் பலமும் பெருகிடும் இயற்கையும் மகிழ்ந்து பாதுகாப்பு தரும் உலகினில் இயற்கை வளமும் பெருகி உலகமெல்லாம் நல்ல மாற்றங்கள் உருவாகும் உலகினில் நாட்டினை ஆள்பவர்கள் பலமிக்க நல்ல தலைவர்களாக அமைவார்கள் பண்புடையோர் ஆட்சி புரிவார்கள் உலகமெங்கும் நல்லாட்சி மலர்ந்து உலகமே முருகப்பெருமானின் ஆட்சிக்கு கீழ் வந்து உலகமெல்லாம் ஞான ஆட்சியாக மாறிடும் உலகினில் ஞான ஆட்சி அமைந்திட ஞானிகளின் வெளிப்பாடு அதிகமாகிட வேண்டும் ஞானிகளின் வெளிப்பாடு பெருகிட வேண்டுமாயின் ஞானத்தை தேடி உலகமெல்லாம் அலைந்து கொண்டு உண்மை ஞானத்தினை அடைய முடியாமலும் உண்மை குருவை காண முடியாமலும் தவிக்கும் அவர்களெல்லாம்
ஞானமே வடிவான ஞான தேசிகன் ஆறுமுக அரங்கனின் ஞான சபையாம் ஏழாம் படை வீடு துறையூர் ஓங்கார குடிலிற்கு வர வேண்டும். அவர்கள் எல்லாம் அரங்கன் சபைக்கு வந்திட்டால் அவர்கள் விரும்பும் ஞானத்தின் சூட்சமங்கள் வரமாக கிடைக்க பெற்று வருகின்ற மக்களின் மூலமாகவே உலகின் தர்மம் பெருகி உலகமே தர்ம உலகமாக ஆகி முருகப்பெருமானின் தலைமைக்கு கிளி உலகம் வந்திடும். ஆதலினால் உலகினில் ஞானம் தேடி அலையும் அன்பர்கள் ஓங்கார குடிலை நோக்கி வரவும் உலகில் ஞானிகளின் வெளிப்பாடு பெருகிடவும் உலகினில் தர்ம பலம் பெருகிடவும் உலகம் ஞான உலகமாக ஆகிடவும் உலகினில் முருகப்பெருமானின் ஞான ஆட்சி அமைந்திடவும் அரங்கனின் தொண்டர்கள் எல்லாம் அயராத ஞானிகளை பூஜை செய்திட வேண்டும். ஞானிகளை பூஜை செய்வதோடு மட்டுமின்றி வருங்காலங்களில் உலகினில் தர்ம செயல்களை அதிகப்படுத்தி உலகின் தர்ம பலத்தை பெருக்கிட வேண்டும். முருகா 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 அரங்கா எனும் செபதபங்கள் மூ உலகிற்கும் கேட்கும்படியாக வலுவுடன் உளமாற மனமுருகி செய்திட வேண்டும். வல்லமை மிக்க அரங்கனின் படை வேண்டி வேண்டி இடைவிடாது தொடர்ந்து உளம் உருகி வழிபாடுகளை செய்து வர வர உலகினில் ஞான யுக மாற்றம் உண்டாகிடும் என யுகமாற்றம் அரங்கன் படையினால் உருவாகிடும் என்பதை உலகிற்கு ஒளி சூட்சம நூல் மூலம் அறிவுறுத்துகிறார் மகான் திருமூலர். சுபம்.